الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. وقال تبارك وتعالى أيضا وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم الحميد. الله الذي يرحمك أنت تقول السلام الله يمد تقوى அவரால் ஏற்பட்டெல்லாம் எடுத்து வைக்கப்படியாக முதலாவதாக இருக்கும் அப்பாவுக்கு ஞானத்திற்கு கொண்டுள்ளேன், வசியத்திற்கு கொண்டுள்ளேன், அன்பு கட்டளையத்திற்கு கொண்டுள்ளேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரபீஉல் அவ்வல் மாதம் பிறந்ததற்கால் அதற்கு சூப்பாகி சம்பந்தமாக அழைத்துக் கொள்ள அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அவருடைய பிறப்பு சம்பந்தமாகவும் இறப்பு சம்பந்தமாகவும் அவருடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமாகவும் கதைப்பது பேசுவது நம்முடைய வழக்கமாக தயாரக்கூடிய நாள் வரக்கு பயணிக்கும் வரக்கூடிய பேச்சாளர்கள் அணிந்தவர் சல்லம்லாக அறிவித்தவர்களை பேசினாலும் அல்ல பிரசோதாகி சம்பந்தமாகவுடைய வாழ்க்கையை பேசி முடிக்க முடியாது. சொன்னால் 23 கால தனித்துவ வாழ்க்கையை செல்லமாக உருவாக்கிக் கொண்டிருந்தாலும் அந்த 23 வருடத்தில் சொல்லக்கூடியது தயாரக்கூடிய நாள் பரப்பனை வாழக்கூடிய வரக்கூடிய மக்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாகத்தான் தாரா அந்த நதியை ஆக்கி வைப்பான். அந்த பிரசோதாகி செல்லமாக அறிந்து செல்லும் அவருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மிகவும் அழகிய முன்னாடு இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி 1400 பின்னால் வாழக்கூடிய மக்களை பார்த்து குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் செல்லமாக அறிந்து செல்லப்பவர்கள் மக்கள் ஒட்டகத்திலே நவாரியக்கூடிய காலத்திலே பிறந்து வாழ்ந்து மறைந்தாலும் விமானத்திலே பிரயாணம் செய்யக்கூடிய உலகத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை கணிக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு உபமானமாக உதாரணமான ஒரு வாழ்க்கையாகத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரத்தை தெரியாதே மிக தெளிவாக குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. ஒன்னாக ஒரு ரசூலுக்கும் அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் கொண்டு கொண்டார்களோ எதையெல்லாம் செய்யும்படியாக சொன்னார்களோ அவைகள் அனைத்தையும் நீங்கள் செய்து காட்டுங்கள். இவைகளை எல்லாம் செய்ய வேண்டாம் என்று உங்களை தடுத்தார்களோ உங்களை வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டார்களோ அவைகள் அனைத்தையும் விட்டு நீங்கள் தவித்து விலகி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொள்ளார். எங்களை பார்த்து பணித்திருக்கிறது, பணித்துக் கொண்டே இருக்கிறது. இன்று மட்டுமல்ல என்றுமே சொல்லிக் கொண்டிருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்களோ அதைத்தான் நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும். எதை வேண்டாம் என்று சொன்னார்களோ அதை அன்றும் கூடாது, இன்றும் கூடாது, இது என்றுமே கூடாது. எதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் என்று தடுத்தார்களோ அதை நிரந்தரமாக தடுக்கப்பட்டவைகள் என்று சொல்லக்கூடிய கருத்தும் மிகவும் துல்லியமாக சொல்லித்தரக்கூடிய உரையாக அடிப்படையில் இருக்கக்கூடிய சகோதரத்தை தெரியாது.
திருச்சந்தர்வாக அழைத்து சொல்ல போகிறது. நாம் செய்ய வேண்டிய ரெண்டு வகையான கடமைப்பாடு ரெண்டு வகையான கடமைகளை குரான் வேண்டுகின்றது. ஒன்று தான் அல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீது முகப்பற்றி வைப்பது, ஹுப்புன் நபி ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாஸி அஜ்மயீன் அவ் கமா கால் அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுன்னத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் யாருடைய ஈமானும் பூர்த்தியாக மாட்டாது, உங்களுடைய யாருடைய ஈமானும் பரிபூர்ணத்துவம் பெற மாட்டாது எதுவரை சொன்னால் அவருடைய பார்வையில் நான் அவருடைய குடும்பத்தை விடவும், அவருடைய குழந்தைகளை விடவும், அவருடைய பெற்றோரை விடவும், உலகத்திலே இருக்கக்கூடிய ஏனைய அனைத்து மனித கோடிகளை விடவும் நான் அவனுக்கு முகப்பட்டுள்ளவனாக ஆகாத வரையில் அன்புக்குரிய சகோதரத்தை செய்யாதே அவனுடைய ஈமான் பூர்த்தியாக மாட்டாது என்று சொல்லக்கூடிய கருத்தை செல்லப்பாக சொன்னது தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது, அன்பு வைப்பது நாங்கள் மாத்திரம் அல்ல, மனித கோடிகள் மாத்திரம் அல்ல, மிருகங்கள் கூட கல்கள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு காட்டியிருக்கிறது, அவர்களுக்கு செலவாக்கி சொல்லியிருக்கிறது. இவைகளை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது மாத்திரம் அல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா படைத்தவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு காட்டுகிறான். எல்லாரும் அன்பு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், நான் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது செலவாக்கிச் சொல்லுகிறேன், எனவே நீங்களும் செலவாக்கிச் சொல்லுங்கள், நீங்களும் செலவாக்கிச் சொல்லுங்கள். இன்னல்லாஹு வமலாஇகத்துஹு யுஸல்லூனா அலன்-நபி, அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் வானலோகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான அடக்குமார்களுடைய எண்ணிக்கை எத்துணை என்பதை அல்லாஹுக்கு தான் தெரியும். அல்லாஹுக்கு வேறு யாருக்கும் அவருடைய எண்ணிக்கை தெரியாது. எத்துணை கோடிகள், எத்தனை லட்சமல்ல எத்தனை கோடிகள், அல்லாஹ் சொல்லுகிறார், இந்த மலக்குமார்களும் நானும் இந்த நபியின் மீது தலவா செஞ்சுகொள்கிறோம், இந்த நபியினுடைய புகழ்பாடுகிறோம், நபியின் மீது துவா செய்கிறோம். எனவே யார் யுகல்லோ ஈமான் கொண்டவர்களே, விசுவாசம் கொண்டவர்களே, இறை நம்பிக்கைவர்களே, நீங்களும் அந்த நபியின் மீது சலவா செல்லுங்கள், நீங்களும் அந்த நபியின் மீது சலாம் செல்லுங்கள். நபியின் மீது சலவா செல்லுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சலாம் செல்லுவது இந்த உம்மத்திற்கு அல்லாஹினால் பணிக்கப்பட்ட, அல்லாஹினால் சொல்லித்தரப்பட்ட ஒரு மிக முக்கியமான கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முறையை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையுமே வதுவா செய்ய மாட்டார், யாரையும் சபிக்க மாட்டார், ஆனால் அல்லாஹின் புறத்திலிருந்து கட்டளைகள் வரும் பொழுது அவர்களை செய்துதான் ஆக வேண்டும். அல்லாவின் புறத்திலிருந்து சில ஏவலும் வரும் பொழுது அதை செய்தால் ஆக வேண்டும். நான் அநேகமாக படித்திருக்கிறோம். ரமதானுடைய காலத்தில் இந்த ஹதீஸை நாங்கள் கேட்டிருக்கிறோம். மிம்பர் பணியில ஏறும் பொழுது வித்தியாசமான ஒரு முறையை கடைபிடித்தார்கள். ஒரு நாள் மிம்பர்ல ஏறி கொண்டிருக்கிறார்கள், முதல் பணியில கால் வைக்கும் பொழுது ஆமீன் என்று சொன்னார்கள், இரண்டாவது பணியில கால் வைக்கும் பொழுதும் ஆமீன் என்று சொன்னார்கள், மூணாவது பணியில கால் வைக்கும் பொழுதும் ஆமீன் என்று சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, வியப்பாக இருந்தது. ஒரு வித்தியாசமான நடவடிக்கை, ஒரு வித்தியாசமான செயல்பாடு ஒவ்வொன்றாக வழங்கப்படுத்தினார். ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று சொல்லி விருதலை அவர்கள் வருவா செய்தார்கள். அதற்கு நான் ஆணை சொல்லும்படியாக என்னை பணித்தார்கள், அதற்காக வேண்டி நான் ஆணை சொன்னேன். இரண்டாவது சொன்னார்கள், தாய் தந்தை இருவரையோ அல்லது அவர்களில் ஒருவரையோ தன்னுடைய வயோதிப பருவத்தில் அடைந்து கொண்டு அவர்களை கொண்டு யாருக்கு அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கவில்லையோ, அவர்களை கொண்டு யாருக்கு அல்லாஹுடைய அன்பு கிடைக்கவில்லையோ அவர்களும் நாசமாகட்டும். பெற்றோரை கொண்டு, பெற்றோருடைய துவாரை கொண்டு, பெற்றோருடைய சிறுமத்தை கொண்டு, தாய் தந்தையினுடைய அன்பை கொண்டு,
யாருக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யவில்லை. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் துஆ செய்ய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணை சொல்லியிருக்கிறார். மூணாவது சொன்னார்கள், மிக முக்கியமான ஒரு விடயம், இன்னைக்கு இந்த சுண்ணத் அப்படியே இல்லாமல் போய்விட்டது, இந்த பழக்கம் எங்களை விட்டு அப்படியே இல்லாமலாகி விட்டது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்லுவார்கள், யார் சொல்லல்லா உங்களுடைய திருநாமம், உங்களுடைய திருப்பெயர் எந்த சபையில சொல்லப்பட்டு அந்த சபையில உள்ளவர்கள் யாரெல்லாம் உங்களுடைய பேருக்கு பிறகு பலவாக்கு சொல்லவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்று பதுவா செய்தார்கள். அதற்கு நானே சொல்லேன்னு சொன்னார்கள். எத்துணை ஆயிரம் தடவைகள், எத்துணை நூற்றுக்கணக்கான முறைகள், ஒரு நாளைக்கு நாங்கள் உள்ளத்தினால் வெளிப்படக்கூடிய தலவாட்டு எத்துணை பேருக்கு நசிவாக இருக்கிறது, எத்துணை பேருக்கு அந்த பாக்கியம் இருக்கும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஐவேளை அதான் சொல்லப்படுவது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அந்த முஹல்லின் நாங்கு சொல்லுகிறார், அந்த முஹல்லின் சத்தத்தை உயர்த்துகிறார், அந்த முஹல்லினுடைய சத்தம் ஜுல்ஜுலத்துல் அதான், அந்த அதானுடைய இனிமையான ஓசை ஊர்ல கிராமத்தில பிரதேசத்தில அப்படியே பறந்து கொண்டிருக்கிறது. அந்த நாங்க கேட்டு அது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லும்பொழுது யாருக்கு இருக்கிறது அதே வார்த்தையை திருத்தி சொல்லக்கூடிய சந்தர்ப்பம். அன்புக்குரிய சகோதரி, அன்பான பெரியார்களே, அதிகமாக தொலைவாட்டு சொல்லக்கூடிய பழக்கம், அதிகமாக சொல்லல்லாஹோ அடைய சொல்லக்கூடிய பேரை கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அனைத்திலும் சொல்லல்லாஹோ அடைந்த اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. سبحان الله. أنت في إسلام يدري أنبانا سهول في صلى الله عليه وسلم أنت بات شوري أولا ليس الفضي يمكي مارا எந்த அளவுக்கு முக்கியம் என்று சொன்னால், ஒரு ஆச்சரியமான செய்தி இருக்கிறார், அதிகம் சரி செய்து வாய்ப்பு இருக்கிறார். ஒரு நாள் சந்தம்பாக அல்லாஹத்தை கேட்கிறார்கள், உலகத்தில் நடக்கும் முன்னாலும் ஏராளமான நபிமார்களை எல்லாம் நீ அனுப்பியிருக்கிறாய், ஒவ்வொரு நபியையும் ஒவ்வொரு விதத்தில் கண்ணியப்படுத்தியிருக்கிறார், ஒவ்வொரு நபியையும் ஒவ்வொரு விதத்தில் அந்தத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். சிலரை காட்டிலும் சிலருடைய அங்கத்தை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று சில நபிமார்கள் இருந்தாலும் கூட சிலருடைய அங்கத்தை சிலரை காட்டிலும் நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம். சில்கர் ருசுலு ஃபல்லா பஃஹும் அலா பஃஹும். அல்லாஹ் குர்ஆனில் இதை பத்தி சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், உலகத்தில் அவர்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இத்தகத்த ஹரீதா, உன்னுடைய இறை நேசராக, உனக்கு விருப்பமான நண்பராக நீ அவரை எடுத்துக் கொண்டாய் என் பிரார்த்தது. வத்தகல்லாஹு இப்ராஹிம ஹனீதா, வத்தகல்லாஹு இப்ராஹிம ஹனீதா. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய நண்பராக எடுத்துக் கொண்டு விட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், வக்கல்லம அல்லாஹு மூசா தக்லீமா. மூசா அலைஹிஸ்ஸலாமோடு அல்லாஹ் நேரடியாக கலைத்தான், பேசினான். அவருக்கு வாய்ஸ், அவருக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருந்தான், வேதத்தை எல்லாம் கொடுத்திருந்தான். அந்த ரபூருடைய வேதத்தை அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவாங்க, அல்லாஹ்வை விக்ரி செய்வார்கள், அல்லாஹ்வுடைய புகழ் பாடுவார்கள், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், குர்ஆன் சொல்லுகிறது, யா ஜிபாலு அவ்விபி மஅஹு வத்தைர். சுப்ஹானல்லாஹ்,
தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜிக்ர் செய்ய ஆரம்பிப்பாங்க சொன்னால் பக்கத்தில் உள்ள படைகளும் சேர்ந்து ஜிக்ர் செய்ய ஆரம்பிக்கும். விண்ணில பறக்கக்கூடிய பறவைகளும் அப்படியே நின்று ஜிக்ர் செய்ய ஆரம்பிக்கும். குர்ஆன் சொல்லுகிறது, யா ஜிபாலு ரப்பிபி மஹு வத்தைர், மலைகளை பார்த்து சொல்லுகிறது, மலைகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், பறவைகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலைகளை வசப்படுத்தி கொடுத்தான், பறவைகளை வசப்படுத்தி கொடுத்தான். இப்படியாக சொல்லுகிறார்கள், ஒரு சுலைமான ரீஷ் அவஸ்தையாவுதீன் யா அல்லாஹ், உன்னுடைய நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறது, நீ உலகத்தில் இருக்கக்கூடிய சேப்பானையும் ஜின்களையும் காற்றையும் வசப்படுத்தி கொடுத்தாய். காற்று தன் கைவசம் இருந்தது, தன்னுடைய கட்டுப்பாட்டில காற்றையும் வைத்துக் கொண்டிருந்தார்கள். உலகத்தை ஆட்சி செய்தார்கள், எறும்பக்கும் ஆட்சி செய்தார்கள், பறவைகளை ஆண்டார்கள், கடல்ல வாழக்கூடிய மீன்களையும் ஆட்சி செய்தார்கள். ஆச்சரியமான அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டார், அவருக்கு சொல்லிக் கொடுத்தோம், அவருக்கு நாங்கள் கற்பித்துக் கொடுத்தோம். உலகத்தில் அத்துணை ஆசைகளை ஒரு எறும்பு பேசக்கூடிய பேச்சையும் கேட்கக்கூடிய சக்தி இருந்ததுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். எறும்பு கரைக்கிறது, என்ன பேசுகிறது என்பதை கேட்டல் மட்டுமல்ல அதை புரிந்தும் கொண்டார்கள். அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு இப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்திருந்தான். அல்லாஹ் அவருடைய அனைத்து சங்கமாக செல்லும் அல்லாஹத்தில் கேட்கிறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருந்தால் கொடுத்தாய் மொத்த காலத்தை ஈசா கலிமத்தை என்னுடைய குர்ஆன்ல ஈசாவை பத்தி அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லக்கூட நீ சொல்லுகிறாய் ரூ என்பதால் அல்லாஹுடைய ரூ, அல்லாஹுடைய கனிமா, தந்தை இல்லாமல் படைக்கப்பட்டவர், அல்லாஹுடைய குணத்தை கொண்டு படைக்கப்பட்டவர் என்று சொல்லி நீ அவரை பற்றி குர்ஆன்ல பேசியிருக்கிறாய். நீ எனக்கு என்ன தந்திருக்கிறாய், நீ எனக்கு என்ன தந்திருக்கிறாய், யார் கேட்கிறாங்க? சர்தாரே ஆலம் எனக்கு நீ என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீல் உண்டார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் கனிமத் உண்டார், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலைகளையும் பறவைகளையும் வசப்படுத்திக் கொடுத்தாய், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காற்றை வசப்படுத்திக் கொடுத்தாய், எனக்கு என்ன தந்திருக்கிறாய் என்று சொல்லி அல்லாஹ்விடம் கேட்கிறார். பிரத்யேகமான ஒன்றை நான் உங்களுக்கு தரவில்லையா என்று கேட்டார். நண்பர் மூசா அலைஹிஸ்ஸலாமோட பேசியிருக்கிறேன், தாவூதுக்கு அலைஹிஸ்ஸலாம் செஞ்சு கொடுத்திருக்கிறேன், அவனை சட்டத்துக்கு அப்பலிந்தார் என்று கூறி இவைகள் அனைத்தை விடவும் சிரேஷ்டமான விசேஷமான பிரத்யேகமான ஒன்றை நான் உங்களுக்கு தரவில்லையா என்று கேட்க அல்லாஹத்தில் கேட்கிறார்கள். அது என்ன என்பதாக அப்பத்தான் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், அறிவை பார்த்து சொல்லிவிட்டான், நபியை பார்த்து சொல்லிவிட்டான், அன்புக்குரிய தன்னுடைய அறிவையை பார்த்து சொல்லுகிறான். என்னுடைய பெயர் திருநாமம் எங்கெல்லாம் சொல்லப்படுவோ அங்கெல்லாம் உங்களுடைய பெயர் சேர்த்து சொல்லப்பட வேண்டும். எந்த பெயர் பூர்த்தியாக மாட்டாலே, எந்த பெயருக்கு பின்னால் உங்களுடைய பெயர் சேர்க்கப்பட்டாலே அன்று, என்ற பேரு கொட்டீட்டாக மாட்டாது, என்ற பேருக்கு பின்னால் அவருடைய பேரு சேர்க்கப்பட்டாலே என்று ஒரு பகனா கவிக்கிறன் கவிக்கிறன். நபியே நாயகரே, உங்களுடைய திருநாமத்தை உங்களுடைய பெயரை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம், அதான் சொல்லப்படுகிறது. ஒரு நாளைக்கு ஐவேளை அதான் சொல்லப்படுகிறது. இப்ப நாங்கள் பகல்
பன்னிரண்டு மணிக்கு ஜும்மாவுடைய நேரத்தில் இருக்கிறோம். இதே சந்தர்ப்பத்தில் நோர்த் அமெரிக்காவில் வாழக்கூடியவர்கள் இரவு நேரம் உறங்கிக் கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் அசருக்கு வாங்கி சொல்லுவோம், அவங்க சுமருக்கு வாங்கி சொல்லுவாங்க. நாங்கள் மகளிருக்கு வாங்கி, நாங்கள் இஷாவுக்கு வாங்கி சொல்லுவோம், அவங்க மகளுக்கு வாங்கி சொல்லுவாங்க. இந்த பக்கம் அப்படி, இந்த பக்கம் அப்படி. உடனே 24 மணி நேரமும் சூரிய ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கும் காலம் எல்லாம் சூரியன் ஓடிக்கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அங்கக்கூடிய சமூகத்திலே தெரியாதே, உலகத்தினுடைய ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு கோணத்தில அல்லாஹ்வுடைய பெயர் உரைக்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அடுத்தபடியாக அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி பெயர் நாம் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அல்லாஹ் அது மட்டுமான ஏந்த பேரு பூர்த்தியாக மாட்டாது, உங்களை பெயர் சொல்லப்படாத ஏந்த பேருக்கு பிறகு உங்களை பேரு சேர்ந்து வர வேண்டும். அத்தகைய யாத்திரையும் தான், எகாமத்திலையும் தான், அரசுடைய கடவுளையும் தான், எல்லா இடத்திலையும் அல்லாஹுடைய பேர் என்று வந்தால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது அடுத்ததாக இருக்கும். இரண்டாவது மாற்றுதான், இது உங்களுக்கு தந்த ஒரு அனுப்புடை, இது உங்களுக்கு தங்கள் ஞாபகம், உங்களோட உம்மத்துக்கு ஒரு அறக்குறையை கொடுத்திருக்கிறேன், உங்களோட உம்மத்தையும் நான் கண்டியப்படுத்தியிருக்கிறேன், உங்களுடைய சமூகத்தையும் நான் மறைத்திருக்கிறேன். என்னவென்று சொன்னால், என்னுடைய கலாம் இருக்கிறது, என்னுடைய புறான் இருக்கிறது, என்னுடைய வார்த்தைகள் இருக்கிறது, இது ரொம்ப பாரமானது, ரொம்ப சுமையானது. இன்ன சனுத்தை அழைக்க பவுலன் சொத்தையிலாம் புறான பற்றி அம்மா சொல்லுகிறார், நபியே நாயகமே ரொம்ப பாரமான சுமக்க முடியாத ஒரு சுமையை நாங்க உங்களுக்கு தரப்போகிறோம். ஹதீஸ்கள் வந்திருக்கிறது, வஹீ இறங்கக்கூடிய கட்டத்தில் சல்லல்லாஹு அழைக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கும், ஒட்டகம் அப்படியே உட்கார்ந்து விடும். மதீனாவுடைய குளிர்காலத்தில் வகி இறங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அன்னை ஆயிஷா சித்தியம்மா உதயம்மா சொல்றாங்க, நபியினுடைய நெற்றியிலிருந்து வேர்வைகள் கொட்டிக்கொண்டு அந்த அளவுக்கு பாரமான ஒரு சுமையாகத்தான் இந்த வகை இருக்கிறது. இந்த வகையை மாற்றி வைத்திருக்கிறான். لو انزلنا هذا القران على جبل لرأيته خاشعا قران சொல்லுகிறது, இந்த குர்ஆனை, இந்த அற்புதமான, இந்த பாரமான குர்ஆனை ஒரு மலைக்கு மேலே இறக்கி வைத்திருப்போம் என்றால் அந்த மலைகள் சுப்பு ஊராகிருக்கும், மலைகள் அப்படி அசந்து போயிருக்கும். இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இந்த குர்ஆனை நாங்கள் ரொம்ப லேசாக மலைகளுக்கு சுமக்க முடியாத சுமை, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலுக்கு சுமக்க முடியாத சுமையை அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய உற்பத்திக்கு நாங்கள் லேசாக்கி வைத்து விட்டோம். எந்த அளவுக்கு சொன்னால், சின்ன சின்ன குழந்தைகள் கூட, சின்ன சின்ன பிள்ளைகள் கூட இந்த குர்ஆனை சுமந்திருக்கிறது. இது உங்களுடைய உற்பத்திக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதம், ஒரு ஞாபகம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனை எங்களை அல்லாஹ் நதியை பார்த்து, அமீரை பார்த்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்லி காட்டியதை சொல்லி காட்டியதை இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் மரியாதைக்குரிய அவருடைய அன்பு எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு அன்பு கொடுத்தால், அம்மா குர்ஆன் நபிமார்களை அழைக்கும் போதெல்லாம், நபிமார்களை கூப்பிடும் போதெல்லாம் எப்படி அழைக்கிறார் தெரியுமா? பெயரை சொல்லித்தான் கூப்பிடுவார். அல்லாஹுடைய சுன்னா இது, அல்லாஹுடைய முறையில் நபிமார்களை கூப்பிடும் போது, நபிமார்களை அழைக்கும் பொழுது, யா யஹ்யா குதில் கிதாப், யா யஹ்யா குதில் கிதாப், யா நூஹ், யா ஹூத், யா சாலிஹ், யா இப்ராஹிம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபிமார்களை, தன்னுடைய அடியார்களை அழைக்கும் பொழுது பெயரை சொல்லித்தான் கூப்பிடுகிறான், பெயரை சொல்லித்தான் அழைக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கூப்பிடும் பொழுது, யா இப்ராஹிம், யா மூசா, யா யஹ்யா, யா ஜக்கரியா, அனைவரும் அப்படித்தான் கூப்பிடுகிறான். ஆனால் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வரும் பொழுது, அவர்களை பற்றி, அவர்களை கூப்பிடும் பொழுது, அவர்களை அழைக்கும் பொழுது, அல்லாஹ் பெயர் சொல்லி கூப்பிடல, அல்லாஹ் பெயர் சொல்லி அழைக்க இல்லை, அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான்,
அல்லாஹ் முதலாவது சொல்லுகிறான், لا تجعلوا دعاء الرسول بينكم كدعاء بعضكم بعضا. நீங்க ஒருவரை ஒருவர் உங்களுக்கு மத்தியில பெயர் நாமம் சொல்லி அழைப்பது போன்று நீங்க யாரையும் அவர்களை கூப்பிட வேண்டாம். எங்களுக்கு மத்தியில ஒத்தரை நாங்க கூப்பிடுகிறோம், அப்துல் ஜப்பார், அப்துல் ரஹீம், ஆயிஷா, பாத்திமா என்று கூப்பிடுவது போல இந்த முஹம்மது ரசூலுல்லாஹி முஹம்மத் என்று கூப்பிட வேண்டாம். இந்த அல்லாஹ் எங்களை பார்த்து பணிக்கிறார், அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லித்தருகிறார். நீங்க கூப்பிடும் பொழுது அந்த நபியினுடைய புனை பெயர்களையும் புனை பெயர்களையும் சிறப்பு பெயர்களையும் சொல்லித்தான் கூப்பிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அப்படித்தான் நடந்து கொள்கிறார். يا ايها النبي اتق الله، يا ايها النبي اتق الله، يا ايها الرسول بلغ ما انزل اليك، يا ايها المزمل، يا ايها المدثر. الله قران انجيم يا محمد كفر الله، الله قران انجيم يا محمد كفر الله. نالي نالي عدت الطاعن قران الله سبحانه وتعالى பேரை கொண்டு வந்திருக்கிறார். அதுவும் அழைப்பதற்காக வேண்டிய அழைப்பதற்காக வேண்டிய அது வசன நடையில அது விஷயத்தை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டிய முகம்மது முகம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்வதற்காக வேண்டி முகம்மது ரசூலுல்லாஹ் முகம்மது இல்லா ரசூல் وما كان ما كان محمد ابا احد من رجال منكم الله تعالى نالين نال الرند للطاق محمد الذي بير خطوة الكرام فتى الرند للطاق نبي قد تسلم قرده رسول قد تسلم قرده تاج المدينة قد تسلم قرده يبقى تسلم قرده نال يا ايها الرسول يا ايها النبي يا ايها المنذر يا ايها المزمل محمد هو الله عند النبي الذي بيت عنه அந்த நபியின் வைத்த பாசம் எங்களுக்கு சொல்லித்தான் நீங்களும் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு பிரார்த்தியை திருவசனம் சொல்லுகிறது, உலகத்தில் வந்த மனிதர்களில் ஆக பிஸியானவர் அவர் தான். எப்ப பார்த்தாலும் உம்மத்துடைய கவலை, எப்ப பார்த்தாலும் மனித கோடிகளை பற்றிய கவலை. நான் இந்த மனித கோடிகளை சுவர்க்கத்துக்கு எடுத்துக் கொண்டு போயிடவில்லையே. அனைவருக்கும் அனைவருக்கும் ரஹ்மத்தாக வந்தவர் அல்லவா, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அமிர்தர்களுக்கு ரஹ்மத், பாரிகளுக்கு ரஹ்மத், நல்லவர்களுக்கு ரஹ்மத், சின்ன பிள்ளைக்கு ரஹ்மத், சிறார்களுக்கு ரஹ்மத். சுபஹானல்லாஹ், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ரஹ்மத்தை பற்றி யாருக்கு தான் பேச முடியும், யாரால் தான் அழைக்க முடியும், யாரால் தான் கட்டுப்படுத்த முடியும். என்னுடைய வீட்டில் ஒரு சின்ன வயது இருக்கக்கூடிய ஒரு வாரிக பருவத்திற்கு கூடிய புத்தர் நோக்காகிட்டார். திடீரென்று நோக்காகி விட்டார், திடீரென்று அவருக்கு குறிப்பிடப்பட்ட அவருடைய நேரம் முடிந்து நோக்காகி விட்டால் அந்த குடும்பத்தின் அச்சில பேர் கவலைப்படுவார். பாப்பா நோக்காகி விட்டார், வயது வந்து நோயாளியாக இருந்தேன், கவலை இருக்கத்தான் செய்யும். அந்த அளவுக்கு பெரிய கவலை இருக்காதே, நாங்களே எங்களுக்கு ஆறுதல் சொல்லிக் கொள்வோம், நோய்கள் கஷ்டப்பட்டு போவோம். அவர் வைப்பாளர் மிச்சம் நல்லவர் என்று சொல்லி எங்களுடைய உள்ளத்தை தொட்டு நாங்கள் சொல்லிக் கொள்வோம். ஆனால் ஒரு சின்ன வயதில் ஒரு புள்ள, ஒரு மாநில பருவத்தில் ஒரு புள்ள, கல்யாணம் முடிச்சு 2 மாசத்தில கல்யாணம் முடிச்சு இப்பதான் கல்யாண ப்ரப்போசல் வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கஷ்டத்துக்கு மோசாகித்தான் அந்த உப்பக்கு வாசம் எவ்வளோ கவலை இருக்கும். அந்த ஊர் சார மக்கள் கட்டப்பிடித்து சார்ந்தவர்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க போய் அந்த உமக்கும் பாப்பக்கும் ஆறுதல் சொல்லுவாங்க. சரி பாப்பாவே, அன்பு நானாவே, அப்புறம் புள்ள மௌத்தாக இருக்குது, சரி என நீங்களுமா மௌத்தாக போறீங்க, சாப்பிடுங்களேன், குடியுங்களேன், கொஞ்சம் அமைதி அடைந்தோம், அல்லாஹுடைய பதில நம்புங்கோ என்று சொல்லி நாங்க அந்த கவலையில அந்த துக்கத்துல அந்த ஆழ்ந்த சிந்தனை கூடிய அந்த மாப்பக்கு உமக்கு ஆறுதல் சொல்வது போலத்தான்
அல்லாஹ் குர்ஆன்ல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆர்வம் வச்சிருக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிய பார்த்து அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் ஆர்வம் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், فَلَعَلَّكَ بَاقِعٌ نَفْسَكَ أَلَّا يَكُونُوا مُؤْمِنِينَ فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ أَلَّا يَكُونُوا مُؤْمِنِينَ. இவர்கள் முஸ்லீம்களாக ஆக மாட்டார்கள் என்று சொல்லி நினைத்து நினைத்து கவலைப்பட்டு பட்டு நீங்கள் உங்களை இல்லாமலாக்கிக் கொள்ள போறீங்களா? அந்த அளவுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாகி கொடுத்து எப்ப பார்த்தாலும் மனித கோரிகளை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தார். இந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றார், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி உள்ள திரும்பி வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. பள்ளி உள்ள திரும்பி வீட்டுக்குள்ள தந்த சுய சொந்த வேலைக்காக குடும்பம் இருக்கிறது, மனைவிமாக இருக்கிறார்கள், பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு உள்ளா இவர்களுக்கு இருப்பதற்காக வேண்டி வீட்டுக்குள்ள போய்விட்டால் அல்லாஹ் சகாபாக்களை பார்த்துக் கொள்கிறான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போனதுக்கு பிறகு நீங்க யாரும் அந்த நபியை கூப்பிட வேண்டாம், அந்த நபியை அழைக்க வேண்டாம், அந்த நபியை நீங்கள் விட்டு விடுங்கள். இருவரை சொல்லுங்கள், அவராகவே அவருடைய வேலைகளை எடுத்துக்கொண்டு சுயமாக வெளியே வரும் வரைக்கும் உலவு அண்ணமும் சுமரும் நபியை ஈதா செய்ய வேண்டாம், நபியை கேவலப்படுத்த வேண்டாம், நபியின் கடிசல்லாவுடைய திம்மதிக்கு ஆகத்துக்கு நீங்கள் தொந்தரவளிக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் அந்த நபியினுடைய முகப்பத்தை பற்றி நபிக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை பணியை பற்றியெல்லாம் குரான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு என்று உள்ளதில் இரண்டாவது செய்ய வேண்டிய வேலை அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி அவர்களை இத்திபாக செய்வது, அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்புவது, அவர்கள் எப்படி சாப்பிட்டார்களோ அப்படி சாப்பிடுவது, எப்படி இருந்தார்களோ அப்படி இருப்பது, எதை செய்யும்படியாக சொன்னார்களோ அதை நாங்கள் செய்து காட்டுவோம், எதை வேண்டாம் என்று சொன்னார்களோ அதை வெறுப்போம், அதை செய்ய மாட்டோம். இன்பத்தும் புகை மூலமோ அல்லாவை நேசிக்கக்கூடிய மக்களாக இருப்பீங்கன்றால் அல்லாஹு அக்பர் கொள்கையில தப்பீடு கட்டுகிறோம். அல்லாவுடைய முகப்பத்தின் காரணமாக, அல்லாவுடைய முகப்பத்தின் காரணமாகத்தான் சோதான் திருப்பும் பொழுது அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தப்பீடு சொல்லி அந்த ஆட்டையோ மாட்டையோ குர்ஆன் இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய அன்பு இருக்கும் என்றிருந்தார், அல்லாவுடைய நேசம் இருக்கும் என்றிருந்தார், அல்லாத நீங்க விரும்பக்கூடிய மக்களாக இருப்பீங்கன்றிருந்தார். அல்லாஹ் அனைவருக்கும் சொல்லுகிறான், பௌத்தருக்கும் பௌத்தர்களுக்கும் சொல்லுகிறான், ஹிந்துக்களுக்கும் சொல்லுகிறான், கிறிஸ்தவருக்கும் சொல்லுகிறான், யாரெல்லாம் இறைவன் இருக்கிறான் என்று நம்புகிறார்களோ அனைவரையும் பார்த்து சொல்லுகிறான், கூறவா நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய, அல்லாஹுவை விரும்பக்கூடிய, அல்லாஹை மீது அன்பளிக்கக்கூடிய மக்களாக இருப்பீங்கன்றால் என்ன தெரியுமா செய்ய வேண்டும், பட்டவெளி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். நபியை பின்பற்ற வேண்டுமுறை இருக்கிறோம், ஒன்றிருக்கிறது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்ததை போல வாழ்வது, வெளிப்படையான வாழ்க்கை. இன்னொன்று இருக்கிறது நபியுடைய உள்ளத்தை போல என்று சாப்பிடும், சாப்பிட்டாங்க எப்படி சாப்பிட்டார்களோ பொது அன்பே மனசிக்கும் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜு செய்தது போல நான் ஹஜ்ஜு செய்ய போவேன், நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதது போல நான் தொழப்போறேன், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை போல என் குடும்ப வாழ்க்கையை ஆக்கப் போறேன், அவர்களுடைய வியாபாரம் செய்ய இல்லை அவர்கள் வியாபாரம் செய்ய சொன்னது போல வியாபாரம் செய்ய போறேன், அவர்கள் விவசாயம் செய்ய இல்லை விவசாயம் செய்ய எப்படி சொன்னார்கள் அப்படி விவசாயம் செய்ய போறேன், குடும்பத்தில் நடந்து கொள்ள போறேன் எப்படி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் குடும்பத்தில் வாழ்ந்தார்களோ குடும்பத்தில் இருந்தார்களோ இதே போல இந்த குடும்பத்தில் நான் கணவனாக இருக்க போறேன். சுபஹானல்லாஹ், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து இடத்தையும் நிரப்பியிருக்கிறாங்க, நாம் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டும் சல்லல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்களோ அதைத்தான் நான் செய்ய போறேன். தண்ணி குடிக்கும் பொழுது உட்கார்ந்து தான் குடிப்பாங்க,
நாங்கள் எங்க இருந்தாலும் சரி உட்கார்ந்து தான் தங்கி குளிப்போம். சதா சொல்ல சொன்னாங்க, தெரிந்தவங்க தெரியாதவங்க, எந்த ஜமாத்தி மத்த ஜமாத்தி முஸ்லிம் என்று தெரியுமா, அவர் முஸ்லிம் என்பது உங்களுக்கு தெரியுமா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, வாய் நிறைய நாங்கள் சலாம் சொல்லுவோம், அன்புக்குரிய சகோதரே சல்லல்லாஹுவை பின்பற்றுவோம், லக்கத் கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் மிகவும் அலட்சியம் வருகிறது எனக்கு ஒரு புள்ள, நான் சம்பாதிச்ச பணம், என் மவளிட கல்யாணத்தை செய்ய போறேன், நான் இப்ப போகல என்று தெரியுமா, அல்லாஹி தந்த மகள் பாத்திமாவுடைய கல்யாணத்தை எப்படி செஞ்சாங்க, பாத்திமாவுடைய கல்யாணம் எப்படி செஞ்சாங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு முன்னால தன்னுடைய ரெண்டு மகள் ஜைனபையும் உம்மு குல்சூமையும் அந்த அபூலஹபுடைய ரெண்டு மக்களுக்கு நிக்காக செய்து கொடுத்தாங்க, எப்படி நிக்காக செய்து கொடுத்தாங்க, சப்பத்தியதா அபீலஹப் என்ற சூரா இறங்கின சந்தர்ப்பத்தில் இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் அபூலஹபுடைய ரெண்டு மக்களும் ஒரே நேரத்தில் தலாக்கு சொல்லி டிவோர்ஸ் பண்ணி அனுப்பிய சந்தர்ப்பத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு குழந்தைகளை எப்படி வரவேற்றாங்க வீட்டுக் கொள்ள என்பதை எல்லாம் பார்த்து அன்புக்குரிய சகோதரரே நாம யோசிக்க வேண்டும், ஏந்த மவள்கள் கல்யாணம் நடக்க போகுது, எத்தனை லட்சம் செலவழிக்க போறேன், நான் என்ன செய்ய போறேன், நான் சொல்றேன் அந்த சொல்லுதா, எந்த தலைவர் அவர்களை பின்பற்றத்துலதான் எனக்கு வெற்றி, அவர்களை பின்பற்றத்துலதான் எனக்கு கைர், நானா இந்த மவள்கள் கல்யாணத்துக்கு நான் இத்தனை லட்சம் செலவழிக்க போறேன், இதை நபி விரும்புவாங்களா, இதை நபி நேசிப்பாங்களா, இது கூடுமா, வீடு கட்ட போறேன் அனைத்து செலவழிக்க போறேன், நாம பார்க்க வேண்டும் சல்லல்லாஹுடைய வீடுகள் இருந்தது, நாலு கபடிகள் வார இடம், சாதா எளிமை அல்ல, வறுமை அல்ல, எளிமையான வீடு, வறுமை அமைத்து பாதுகாப்பு தெரிந்தாங்க, அல்லாஹுமே இன்னி அஹூது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், யா அல்லாஹ் குஃப்ரை அமைத்தும் வறுமையை அமைத்தும் பாதுகாப்பு தெரிந்தாங்க, ஆனா அதே நேரத்தில் அல்லாஹு பக்கினி மிஸ்கீனன் யா அல்லாஹ் என்னை ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ வைப்பாங்க, எளிமையான வாழ்க்கை இருந்தா சாப்பிடுவோம், சுக்குரும் செய்வோம், இல்லத்தில் பொறுமை செய்வோம், பசியில் இருப்போம், பொறுமை செய்வோம் என்ற வாழ்க்கை வாழ்ந்தாங்க சொல்லுவாங்க, நாங்கள் விரும்புகிறோம் நிறைய, ஆனா அந்த முகப்பத்து எங்க வீட்டுக்குள்ள வர வேண்டும், அந்த முகப்பத்து எங்க திருமணத்தில் வர வேண்டும், அந்த முகப்பத்து எங்க புள்ளேட்ட வர வேண்டும், அந்த முகப்பத்தை கொண்டுதான் எனக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும், எனவே அன்புக்குரிய சகோதரே சல்லல்லாஹுவை விரும்பக்கூடியவங்க நீங்க வாழ்க்கையை நேசிப்பாங்க, நவீனுடைய வாழ்க்கையை நேசிப்பாங்க, இரவெல்லாம் நின்று வணங்குறாங்க, இரவெல்லாம் நின்று வணங்குறாங்க, எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறதா, ஒரு நாள் இரவு கிடைத்திருக்கிறதா, குரான் ஓதக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதா, சின்ன குரான் பதிலுக்கான மசூதா, பதிலுடைய நேரத்தில் ஓதப்படக்கூடிய குரான் அடக்குமார்கள் அந்த குரானை கேட்கறதுக்கு வாராங்க, அப்படிப்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறதா, எனவே அன்புக்குரிய சகோதரரே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு வழியில நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம், ஒன்று அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய முஹப்பத், அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய அன்பு உள்ளத்துல வர வேண்டும், இரண்டாவது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எங்க வாழ்க்கையாக மாற வேண்டும், எங்க வாழ்க்கையாக மாற வேண்டும், எப்படி நபி சொல்வது போல சொல்லுவோமோ இதே போலதான் நபியுடைய குடும்ப வாழ்க்கையை போல குடும்ப வாழ்க்கையாகும், வாழ்க்கையில பிரச்சனையா, கணவனுக்கு மனைவிக்கு இடையில பிரச்சனையா, பாப்பக்கு மகனுக்கு இடையில பிரச்சனையா, ரெண்டு நாள தம்பிக்கு இடையில பிரச்சனையா, அல்லாஹ் சொல்றான் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, அதுல எந்த ஒரு சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை, ஊருடைய பிரச்சனை, கணவன் மனைவியுடைய பிரச்சனை, வாழ்ப்ப மகனுக்கிற பிரச்சனை, சொல்றார் எந்த பிரச்சனை வந்த
அல்லாஹ்வின் பிரச்சனை இல்ல, ஃபர்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை அல்லாஹ்வுடைய கட்டளையில பாருங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையில பாருங்க, நபியுடைய வாழ்க்கையில பாருங்கோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தீர்த்து வச்சிருக்கிறாங்க, இந்த பிரச்சனைக்கு என்ன சொலூஷன், இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு. அனந்தர சுத்தின பிரச்சனையா, வாப்பா மௌத்தாகிட்டாரே, வாப்பா விட்டுட்டு போன சட்டங்கள் இருக்கிறது, வாப்பா விட்டுட்டு போன உடனடிகள் இருக்கிறது, வாப்பட ஈபிஎஃப் வந்திருக்கிறது, வாப்பட ஈபிஎஃப் வந்திருக்கிறது, வாப்பட பென்ஷன் காசி இருக்கிறது, இதெல்லாம் அனந்தர சொத்தா, இது அனந்தர சொத்து, இது அனந்தர சொத்து இல்ல, நாங்க எப்படி பங்கு வச்சோம், இதுல சண்டை படிக்க தேவையில்லை, இதுல பிரச்சனைப்பட தேவையில்லை, ஒரு மையத்தை விட்டுட்டு போல அத்துணை பொருளும் அனந்தர சொத்தாகத்தான் பார்க்கப்படும். ஒரு மையத்தை வாழ்நாள் முழுக்க பாதிக்க செருப்பு ஒன்று இருக்கிறது, அந்த செருப்பும் அனந்தர சொத்தாகத்தான் பார்க்கப்படும். பாப்பா போட்டுக் கொண்டிருந்த ஷேட், அந்த ஷேட்டும் அனந்தர சொத்து தான். பாப்பா பாடக்கூடிய காலத்துல ஒரு பெனடால் கார்டு வாங்கினாரு, அதுல பத்து பெனடால் இருந்துச்சு, நாலு பெனடால வாப்பா குடிச்சிட்டாரு, ஆறு பெனடால் மிச்சம், இந்த ஆறு பெனடாலும் அனந்தர சொத்தாகத்தான் பார்க்கப்படும். எப்படி குறிக்கோள், இதை நீங்க நாங்க பிரிக்க தேவையில்லை, நீங்க நாங்க பிரிக்க தேவையில்லை, யூசிக்கும் அல்லாஹு ஃபி அவ்லாதிக்கும் லித்தக்கரி இஸ்மு ஹப்புல் உன்சையை, குர்ஆன் பிரித்து தந்துவிட்டது, குர்ஆன் பிரித்திருக்கிறது, அந்த அடிப்படையில தான் அந்த ஆறு பயனோடும் பிரிக்கப்பட வேண்டும், அந்த அடிப்படையில தான் வாப்பட சொத்து பிரிக்கப்பட வேண்டும். நாங்க சண்டை படிக்க தேவையில்லை, நாங்க போட்டுக்கு போக தேவையில்லை, நாங்க பேசி யாரும் தெரியும் நீங்கள் கேட்க தேவையில்லை, மிக தெளிவாக சொல்லிவிட்டது. செய்ய வேண்டிய கடவை பார்க்கல, ஒரு மிக முக்கியமான கடவை என்பதை சிக்கல் பட்டத்தில் உங்களுக்கு தீர்வு குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுக்கு தீர்வு நபியுடைய ஹதீஸ் சொல்லுகிறது, அதற்கு பிறகு உங்களுக்கு எந்த பயிற்சும் இல்லை. இதா சமம்பாகுவ சொல்லுகோ அன்றன், ஒரு விடயத்தில் அல்லாஹ் தீர்ப்பு செய்து விட்டால், ஒரு விடயத்தில் ரசூல் தீர்ப்பு செய்து விட்டால், உங்களுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை, உங்களுக்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை, அதை விட்டு விட்டு இந்த மண்ணுக்கு போறதுக்கு, அதை விட்டு விட்டு இந்த மண்ணை செய்யறதுக்கு, அல்லாஹ் சொன்னதைத்தான் செய்ய வேண்டும். பொம்புள பிள்ளைக்கு அல்லாஹ் கொடுத்தது ஒன்று, ஆம்புல பிள்ளைக்கு கொடுத்தது ரெண்டு, அனந்தர சொத்தல ஏன் அல்லாஹ் இப்படி கொடுத்தான், ஆம்புல பிள்ளைக்கு ஏன் ரெண்டு, பொம்புள பிள்ளைக்கு ஏன் ஒன்று, ஆம்புல பிள்ளைக்கு சொத்துல 100 ரூபாய் கிடைத்திருந்தால் பொம்புள பிள்ளைக்கு 50 ரூபாய் தான் கிடைக்கும். இது குர்ஆன்ல உள்ளது, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, குர்ஆனுடைய தீர்ப்பு எனக்கு கிடைத்ததற்கு பிறகு எனக்கு வேறொரு ஆப்ஷன் இல்லை, அதை நான் ஏற்றுக்கொள்வது தான் எனக்குரிய புத்திசாலித்தனம், குர்ஆன் இதையும் சொல்லித்தருகிறது. அப்படிப்பட்ட வளர்ச்சியும் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலும் உருவாக்கும்.